நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசியிலே தங்கியிருக்கும் கிரகங்கள் அளிக்கும் பலன்களை விளக்கி இந்த வீடியோவிலேயே உரையாற்றுகிறேன். விருச்சிக ராசி என்பது செவ்வாயுடைய ராசி, மேசமும் செவ்வாயுடைய ராசி. மேசத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றால் எவ்விதமான பலன்களை தருவாரோ அதற்கு எதிர்மறையாக இந்த ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்றால் பலன் தருவார். காரணம், இது ஆண் ராசி, இது பெண் ராசி, இது நெருப்பு ராசி, இது நீர் ராசி. நெருப்பு கிரகமான செவ்வாய் இங்கே ஆட்சி பெற்றால் நீர்த்தன்மையும் பெறுவார், குளிர்ச்சியையும் பெறுவார். இது நெருப்பு ராசி என்பதால் நெருப்பு கிரகமான செவ்வாய் இங்கே இருந்தால் நெருப்பு குணம் அதிகரிக்கும், இங்கே அவ்வாறு இருக்காது. இந்த ராசி ஸ்திர ராசி என்று சொல்லப்படுகிறது. ஸ்திர ராசி என்றால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, எதையும் நிதானமாக சிந்தித்து நன்றாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ராசி என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராசியினுடைய சின்னம் தேள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விஷ ஜந்து என்று அனைவருக்கும் தெரியும். இந்த ராசி நல்ல உயர்ந்த பலன்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு பெற்ற ராசிதான். இதிலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை சற்று கடினமாக தெளிவாக எடுத்துத்தான் பலன் உரைக்க வேண்டும். அவ்விதமான ராசி இது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதிலே லாபத்தை எதிர்பார்த்து செய்வார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் நல்ல கூர்மையான புத்திசாலித்தனம் படைத்தவர்கள், அதிகமான பொது அறிவு உடையவர்கள் என்றெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கேலியும் கிண்டலும் பேசி அனைவரையும் கமெண்ட் செய்வார்கள் என்றும், அதனால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தான் சொல்வதுதான் சரி என்று வாதாடுவதிலே கெட்டிக்காரர்கள் என்றும் இந்த ராசியை பற்றி மூல ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாம் நல்ல கல்விமான்களாக இருப்பார்கள், அதிக புத்திசாலிகளாக இருப்பார்கள். அதே நேரத்திலே தான் சொல்லும் கருத்தை அழுத்தம் திருத்தமாக பேசி அதுதான் நியாயம் என்று வாதாடுவதிலே கெட்டிக்காரர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய் இங்கே ஆட்சி பெற்றால் நல்ல சுப பலன்களை ஜாதகர்கள் பெற முடியும். செவ்வாய் வீரதீர கிரகம், அதனுடைய குணம் இங்கே மாறாது. வீரம் இருக்கும், தீரம் இருக்கும், விவேகமும் இருக்கும். காரணம், விவேகத்திற்கு உரிய விஷயங்கள் உள்ளே அடங்கிய ராசி இது. இந்த ராசியிலே அனுச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய கேட்டை நட்சத்திரம், இந்த இரண்டு நட்சத்திரங்களும் முழுமையாக இருக்கிறது. விசாக நட்சத்திரத்தின் கடைசி பாதம், குருவினுடைய நட்சத்திரத்தின் கடைசி பாதம். எனவே அறிவாளிகளாக இருப்பார்கள், ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராசியிலே செவ்வாய் இருந்தால் ஜாதகன் உயர்தரமான சுப பலன்களை நிச்சயம் பெற முடியும். ஜாதகன் பணக்காரன் என்ற நிலையை எளிதாக எட்டி விடுவான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ராசியிலே சூரியன் இருந்தால் எவ்விதமான பலனை தருவார்? சூரியனும் நெருப்பு கிரகம், அதே நேரத்திலே செவ்வாயினுடைய நட்பு கிரகம். நான் சொன்னேன், நெருப்பு கிரகம் இங்கே இருந்தால் சற்று அது நீர்த்தன்மையையும் பெற்று சுப பலன்களை தரும் என்று சொன்னேன். எனவே செவ்வாய் இங்கே அமையக்கூடிய நட்சத்திரத்தின் சாரத்தை பெற்றால் உயர்தரமான சுப பலன்களை நிச்சயம் ஜாதகர்கள் பெற முடியும். குருவினுடைய விசாகம், புதனுடைய கேட்டை மிக அற்புதமான பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கும், சூரியன் தருவார். சூரியன் இங்கே வலுப்பெற்று அமரும் நிலை ஏற்பட்டால் உயர்தரமான பலன்களை ஜாதகர்கள் நிச்சயம் அடைய முடியும். தலைமை தாங்கும் தகுதி பெறுவார்கள், நிச்சயம் அவர்களது நிலை உயரும். காரணம்,
மேஷ ராசியை விட்டு வெளியேறி உச்ச ராசிக்கு கிளம்பும் நிலையிலே இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்திலேயே சூர்வலங்களை தர ஆரம்பித்து விடுவார் என்ற காரணம் தான். பாலிய நிலை என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் இங்கே மீசம், மீச பங்கம் பெற்றாலுமே இது மீச ராசி. இதிலே இருந்து இங்கே வந்தவுடன் அவர் பாலிய நிலையை பெற்று சுப வளங்கள் வழங்குவதற்கு தயாராகிவிடுகிறார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உங்களுக்கு சந்திரனை பற்றி சொல்லுகிறேன். சந்திரன் இங்கே மீசமாவார். சந்திரனுடைய வீடான கடகத்திலே இந்த ராசி கிரகம் செவ்வாய் நேசமாகும். செவ்வாயும் சந்திரனும் ஆனால் நட்பு கிரகங்கள், இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீசம் வரும் சந்திரனை செவ்வாய் சிம்மத்தில் இருந்து நாலாம் பார்வையாகவோ அல்லது மேசத்திலே இருந்து அது ஆட்சி பெற்ற நிலையிலேயோ பார்த்தால் கண்டிப்பாக ஜாதகர் நீசபங்க ராஜயோகத்தை பெறுவார். அதே போல ஏழாம் பார்வையாக ரிஷபத்திலே இருந்து பார்த்தாலும் நீசபங்கத்தை பெறுவார். நீசபங்கம் பெற்ற சந்திரன் உயர்தரமான சுபபலன்களை ஜாதகர்களுக்கு வழங்குவார். சந்திரன் கேந்திரம் பெற்றால் இதர நீசகிரகங்கள் நீசபங்கம் பெறும் என்று விதிமுறைகள் சொல்லுகின்றன ஜோதிட மூல நூல்களிலே. சந்திரனே நீசம் பெற்றால் இவ்விதமான நீசபங்கம் அடையும் என்ற கேள்வி சாதாரணமாக எழத்தான் செய்யும். ஆக சந்திரனை குரு பார்க்க வேண்டும் அல்லது சுக்கிரன் பார்க்க வேண்டும், குரு இணைந்திருக்க வேண்டும் அல்லது சுக்கிரன் இணைந்திருக்க வேண்டும், அல்லது அந்த வீட்டு கிரகத்துக்கு கேந்திரம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது செவ்வாய் பார்வையை பெற்றிருக்க வேண்டும் வீதமான விதிமுறைகள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீசபங்கம் பெற்ற சந்திரன் உயர்தரமான சுபபலங்களை தரும். நீசபங்கம் பெற்ற கிரகம் எவ்விதமான பலனை தரும்? ராஜயோகம். ராஜயோகம் என்றால் ராஜனாக ஆக்கிவிடாது. நீசபங்க ராஜயோகம் என்பது செய்தொழிலில் விருத்தியை தரும், வியாபாரத்திலே விருத்தியை தரும், உத்தியோகத்திலே மேன்மையான நிலையை தரும். இவ்விதம்தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீசபங்கம் பெற்ற ஜாதகம் ஜாதகம் சந்திரன் அமையப்பெற்ற ஜாதகங்கள் எல்லாம் நல்ல சுப பலன்களையே உறுதியாக பெறக்கூடிய நிலை ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதன் இங்கே சமம். புதன் இருந்தாலும் சுப பலனை தருவார். நல்ல அவருடைய கேட்டை நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. முழு பாகமும் அங்கே அடங்கி இருக்கிறது. விருச்சிக ராசியிலேயும் முதல் பாதம் முதல் நாலாவது பாதம் வரையிலும் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை இங்கே இருக்கிறது. கேட்டை கோட்டை கட்டி வாழும் என்றெல்லாம் பழமொழி இருக்கிறது. எனவே புதன் இங்கே இருந்தாலும் சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புதன் பெறும் வலு அந்த கிரகங்களுடைய பார்வையை பொறுத்து அமையும். ரிஷபத்திலே சந்திர சுக்கிரன் இருந்து பார்த்தாலும் ரிஷபத்திலே சந்திரன் இருந்து பார்த்தாலும் உயர்தரமான பலன்களை சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது சுப பலன்களை புதன் வாரி வழங்குவார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுபபலம் பெற்ற புதன் விருச்சிகத்திலே வலிமை பெற்றால் ஜாதகர்கள் மிக முன்னணி நிலைக்கு வர முடியும் என்றுதான் மூல நூல்களின் கருத்து என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து குரு, குருவினுடைய நான் சொன்னேன், குருவினுடைய நட்சத்திரத்தின் ஒரு பகுதி இங்கே இருக்கிறது. அடுத்து சனியோடைய நட்சத்திரம் இருக்கிறது, அடுத்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது என்று சொன்னேன். குரு ஒருவேளை அவரது விசாக நட்சத்திரத்தின் கடைசி பகுதியிலே இங்கே அமைந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்திலே இங்கே அமைந்திருந்தாலும் சுபகிரக வீடு, குருவினுடைய நட்பு கிரக வீடு என்பதால் தான் அதை சுபகிரகம் என்று சொன்னேன். குருவுக்கு நட்பு இந்த ராசி. ஆக விருச்சிக ராசியிலே குரு இருக்கும் போது நல்ல குளிர்ந்த நிலையை பெற்று அபூர்வமான சுப பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்குவார்.
சிரமமான நடவடிக்கைகள் சாதகர்களிடம் இருக்கும். எதையும் சிந்தித்து ஆழ்ந்து அறிந்து செயலாற்றி வெற்றியை பெறக்கூடிய நிலையை சாதகர்கள் பெறுவார்கள் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல குரு இங்கே இருக்கும் போது சுபகிரகங்கள் ரிஷபத்திலே இருந்து குருவின் பார்வையை பெற்றால் உன்னதமான யோக பலன்களும் உண்டு. சந்திரன் இங்கே உச்சம் பெற்று குரு இங்கே அமரும் நிலை ஏற்பட்டால் அது கஜகேசரி யோகம், சந்திர குருச்சந்திர யோகம் போன்ற உயர்தரமான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போன்றுதான் புதன் இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் குருவினுடைய பார்வையை பெற்ற சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் யாராக இருந்தாலும் உயர்தரமான பலன்களை தருவார்கள் என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. விருச்சிகத்திலே இருக்கக்கூடிய குரு தனது ஐந்தாம் பார்வையிலே தனது சொந்த வீடு மீனத்தை பார்ப்பார். மீனத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் தோஷம் தரும் அமைப்பிலே இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் அடியோடு அகலும். குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விருத்தியும் வளர்ச்சியும் தரும். அதே நேரத்திலே சாதாரணமாக மற்ற வீடுகளை பார்த்தாலே அந்த நிலை என்றால் சொந்த வீடை பார்த்தால் எவ்விதமான நிலை ஏற்படும்? உயர்தரமான விருத்தி தரும். எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை திரும்பி பார்க்கிறதோ அந்த வீடு விருத்தி அடையும் என்ற ஆதிகால ஜோதிட நூல்களின் கூற்றுக்கு ஏற்ப உயர்தரமான பலன்களை தர வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகும் என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே குரு வலுப்பெற்று விருச்சிகத்திலே இருந்தால் ஜாதகர்கள் மிக மேன்மையான தனநிலையையும் புகழையும் கல்வியறிவையும் பெற முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே நேரத்திலே இங்கே சுக்கிரன் இருந்தாலும் சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும். சுக்கிரனும் இங்கே இருக்கலாம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அனைத்து கிரகங்களுமே இருக்கலாம். சில ஜோதிட மூல நூல்களிலே கேது உச்சம் ராகு நீசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நூல்களிலே பல நூல்கள் இதை மறுத்திருக்கிறது. அந்த கருத்துக்கு தற்போது போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சுக்கிரன் இருந்தாலும் புதன் இருந்தாலும் சமம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாயினுடைய வீட்டிலே சுக்கிரன் விருச்சிகத்தில் இருப்பது விசேஷம். காரணம் விருச்சிகம் நீர் ராசி என்பதால் அதை சொன்னேன். அதே நேரத்திலே விருச்சிகம் பெண் ராசி என்பதாலும் சுக்கிரன் இங்கே இருந்தால் விசேஷமான பலன்களை ஜாதகங்கள் உறுதியாக பெற முடியும். சுக்கிரன் இங்கே இருந்தால் அவரது சொந்த வீடு ரிஷபத்தை பார்ப்பார். அந்த ரிஷபத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் வீடு கொடுத்த சுக்கிரனுடைய பார்வையை பெறும்போது சுப பலன்களை வாரி வழங்கும். இவ்வாறு தான் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கிரகம் எந்த வீட்டிலே இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகத்தை பார்த்தால் அது விசேஷமான பலன்களை அந்த கிரகங்கள் தரும் என்ற விதி ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து சரி, இங்கே பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகை என்றாலும் மனுசு நட்சத்திரத்தினுடைய முழு பகுதி இங்கே இருக்கிறது. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் சனியுடைய மகர ராசியிலே உச்சமாவார். அவ்வாறான உச்சம் பெறும் நிலையை எந்த ஜாதகம் பெற்றிருக்கிறதோ சனி இங்கே இருந்து விருச்சிகத்திலே இருந்து மகரத்திலே செவ்வாய் உச்சம் என்ற அமைப்பை பெற்ற ஜாதகங்கள் எல்லாம் இரண்டு அசுவகிரகங்களின் பரிவர்த்தனை யோகத்தை பெற்று உயர்தரமான பலன்களை அடைவார்கள். காரணம், பரிவர்த்தனை யோகம் இரண்டு சுபகிரகங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சுபலனை தரும், இரண்டு அசுவகிரகங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சுபலனை தரும் என்ற விதி ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அனுச நட்சத்திரம் இருக்கிறது. சரி, இங்கே சுயசாரம் பெற்றால் வலுப்பெறுவார், உயர்தரமான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே நேரத்தில் சனி நேசத்திலே இருந்தால் நீசமாவார், ஆனால் இங்கே இருந்தால் பலு அது என்பதையும் குறிப்பிட்டு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்து உங்களுக்கு ராகுகேது, ராகுகேதுகளை பற்றி பல்வேறு சுவடி நூல்கள் அதிகார நூல்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறது. பல்வேறு கருத்துக்களிலே சொல்லக்கூடிய நியாயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கு. வீடே இல்லாத கிரகத்திற்கு ஆட்சி, வீடே இல்லாத கிரகத்திற்கு உச்ச வீடு, நீச வீடு, மூலத்திரிகோண வீடு என்றெல்லாம் சொல்லலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்றன. எனவே அமிதமான கட்டாயம் இங்கே இருப்பதால்
அதை பற்றிய கருத்தை நான் மறுத்து ராகு கேதுக்கள் இங்கே இருக்கும் போது வீடு கொடுத்த கிரகத்தால் பார்க்கப்பட்டாலும் வீடு கொடுக்கப்பட்ட கிரகம் கேந்திர திரிகோணங்களிலே அமர்ந்து வலுப்பெற்று இருந்தாலோ சுப பலன்களை தருவார்கள் என்ற ஜோதிட மூலநூலின் விதி இருப்பதால் வீடு கொடுத்த செவ்வாய் ராகு கேதுகள் இங்கே அமரும் போது ஏதாவது மேஷராசியிலே ஆட்சியாகவோ மகர ராசியிலே உச்சமாகவோ அல்லது கேந்திர திரிகோணங்களிலோ அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக இங்கே அமரும் ராகு கேதுக்கள் உயர்தரமான ஜாதக பலன்களை விருச்சிக ராசியினருக்கு தருவார்கள் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக விருச்சிக ராசியினுடைய பலனை சேகரித்து எடுப்பதிலே அதிகமான கவனமும் ஆழ்ந்த சிந்தனையும் அவசியம் என்பதையெல்லாம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். ஏன் என்றால் செவ்வாயினுடைய வீடு மாறுபட்ட குணங்களை தரக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலே அந்த கருத்தை பரிமாறி இருக்கிறேன். அதுதான் நியாயமான கருத்தும் என்பதை மீண்டும் தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை எல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும், ஜோதிட ஞானத்தை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.